காஜில் அண்ட் காங் த நியூ எம்பியர் திரைப்படத்தில் காங்கோட வாழ்த்துக்கையில் நம்ம ஒரு ஆமுடு க்ளவ் மாதிரி ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணியிருப்போம் அண்ட் எவ்வளவு கன்சிடர் ஆஸ் ஒரு வெப்பன் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது அது வந்து ஆக்சுவலாகவே அவருடைய கை வந்து ஒரு உடஞ்சி போடுறது புத்தூர் மாவுக்கெட்டு போடுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா அதுக்காக ரெடி பண்ணது பட் சைட் பேசை அது ஒரு வெப்பனாகவே பார்த்தீங்கன்னா பில் பண்ணதாக நம்ம காங்குக்கு மாட்டி விட்டுருக்காங்க ஸோ அது ரெடி பண்ணுறது அதெல்லாம் ஓகே தனியாக வச்சுப்போம் அது நமக்கு படத்தில் பார்த்து தான் தெரியும் பட் அது எதுக்கு அவருக்கு அந்த டைமில் தேவைப்படுது ஸோ சம்மந்தமே இல்லாமல் ஸோ அதுக்கு என்ன சம்மந்தமாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து இப்படி நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அவர் ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு ஆக்ஸ் ஸோ காங் வந்து காஜ்லா மாதிரியான ஒரு மான்ஸ்டர் எதிர்கொள்கிறதுக்கு யூஸ் பண்ண ஒரு வெப்பன் அந்த வெப்பனுக்கு என்ன ஆச்சு அது அவர் கையில் தான் வச்சுருந்தாரு அது எங்கே போச்சு அப்படிங்கிறதுக்கும் ஒரு கேள்விக்குறி அண்ட் இவருடைய கையை உடச்சிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த க்ளவ் மாட்டி விடுறதா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான் டிஸ்கஷன் போகிற மாதிரி கதையை கொண்டு போகலாம் பட் படத்தை பார்த்தா தான் தெரியும் ஆனால் அவருடைய கை உடையப்பட்டிருக்குது ஸோ அதுக்கப்புறம் க்ளவ் மாட்டப்பட்டிருக்குது ஆனால் அந்த கை உடச்சது யாரே அவருடைய பழைய வெப்பன் என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய தான் இருக்குது ஸோ இது என்னவா இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கெஸ் தான் ஸோ இது இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் பட் இதுக்கான இருக்கிறதுக்கான மாதிரி சான்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு முன்னாடியே கேஸ் இருக்கும் பேக் ஆர் எக்ஸ்போர்ட்ஸ் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு கம்மிக்குடுங்க ஸோ நாங்கள் ஒரு ஆக்சுவலே இப்போது நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கண்டாட்டில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் மொதல் ஃபைட்லேயே பார்த்தீங்கன்னா ஸ்கார் தான் நம்ம அடித்து துவச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ஹேலோரத்துக்குள்ளே தான் நம்ம காங்கு சுற்றிட்டு இருக்கிறாப்புல இவ்வளோ நீ இங்கே அங்கே நீ யாரையா இவ்வளோ நாள் இங்கே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்க்கலாம் பட் ஸ்கார் ஆக்சுவலி கல்லையில் இருந்து ஒரு சின்ன டீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதா ஒரு ரூமர் போய்ட்டு அந்த ரெட் கலர் ஹேண்ட் பிரிண்ட்டு வந்து காங்கோடதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் ஒரு சைடு ஒதுக்கி வச்சுருவோம் இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபைட்டில் நம்ம ஸ்கார் அடித்து துவச்சு அனுப்பி விட்டுருதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ அதில் தான் நம்ம காங்கோட கையும் உடஞ்சிருது அண்ட் அந்த ஆம் வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் ஒரு கையில் மாட்டி விட்டோன்னே தான் நம்ம அந்த சைனீஸ் ஸ்டைலில் கடைசி விட்டு போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அவரோட கையை ஓங்கி இப்போ வாரண்டா ஸ்கார் ங்கிற மாதிரியான ஒரு லுக்கில் கத்திட்டு கர்ஜிட்டு கர்ஜிட்டு போயிருப்பார் ஸோ அவருடைய கையும் உடைச்சிருக்கிறாது நம்ம ஸ்காரு தான் அண்ட் அவருடைய ஆக்ஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியல மேபி அந்த வெப்பனை உடைச்சிருக்கலாம் ஸோ நம்ம ஸ்கார் கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் தான் விப்ஸ்ல ஸோ அதை பற்றின வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டுரு பண்ணிக்கணும் நம்ம இந்த வீடியோ செக் பண்ணலனா உடனடியாக செக் பண்ணி பாருங்கள் அந்த டாய் அதுக்கப்புறம் வந்திருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன் படி ஸோ இந்த ஸ்கார் கிங்குங்கிறது காங்கை விட கொஞ்சம் டாலர் தான் ஸோ அதனால் ஈஸியாக அடித்து போட்டுருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு ரீசன் கிடையாது பட் அவருடைய வெப்பன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரொம்ப லாங்கில் இருந்து அடிக்க முடியும் ஆனால் நம்ம காங்குக்கு முன்னே இருந்த வெப்பனும் சரி இதுக்கடுத்துக்கு இந்த க்ளவுஸ் பீஸ்டு க்ளௌ அதை பற்றின ஒரு வீடியோ அப்கமிங்கில் வருது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ் ஸோ அந்த வெப்பனும் சரி அவரால் இருந்து அடிக்க முடியும் அவரோட கை ரீச் வர அளவுக்கு ஸோ இன் கம்பேர் டு ஸ்கார் அவர் ஹைட் அண்ட் அவருடைய வெப்பனும் பார்த்தீங்கன்னா அதிகமான ரீச்சுக்கு எடுக்க முடியும் ஸோ தூரத்துலேருந்தே நம்ம ஸ்கா கேங் வர கிட்ட வரதுக்கு முன்னாடி போட்டு தெளிவாரு அந்த லெவலுக்கு அவர்கிட்ட பவர் இருக்கு அண்ட் அது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் அதால் வந்து சீமோ மாதிரியான ஒரு மான்ஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுற லெவலுக்கும் அதுக்கு ஒரு பவர் இருக்குங்கிறத சொல்கிறாங்க அது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ட் இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னென்னா இந்த க்ளௌ பார்த்திங்கன்னா நம்ம காங்கு கிரைட்டானில் தான் மாட்டி விட்டுருப்பாங்க ஆக்சுவலி இந்த படத்தில் கை உடஞ்சது ரைட் தான் இதுக்கு முந்தின படத்தில் காஜில் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டு முட்டி போட அங்கிட்டு நான் வேறு வேலையை இருக்கேன் நீ வேறு குறுக்க இந்த கொசுத்தில் வேறு தாங்க முடியலங்கிற மாதிரி ஒரு அடி போட்டிருக்கோம் அப்பயே நம்ம காங்குக்கு பார்த்திங்கன்னா ரைட் தான் அடி வாங்கியிருக்கோம் ஸோ அவருக்கு என்ன தெரியல வலது கையில் சூனியம் நினைக்கிறேன் இந்த படத்துலேயும் பார்த்திங்கன்னா மறுபடியும் அடி வாங்கிட்டு திருப்பி கிளௌஸ் வாங்கிட்டு போகிறப்ப அண்டு இந்த க்ளௌ வாங்கினக்கப்புறமும் ஸ்காரை விட ரீச் கம்மியாக தான் இருக்குது நம்ம காங்குக்கு பட் ஸ்கார்க்கிங்கே போட்டக்கப்புறம் தான் நம்ம காங்குக்கு அந்த கிங் ஹேலுவர்த்தோட உண்மையான கிங்காக அப்படி சொல்லிட்டு வரதுக்காகவே இந்த ஸ்கார் கிங் ஸ்கார் கிங்னு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்கார் கிங்கை போட்டுட்டு நம்ம காங் கிங்காக மாற போகிறாரு அப்படின்னு நினைக்கிறேன் கில்பர்ட் டைம்ஸும் அதை தான் சொல்லியிருந்தாரு ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் பீஸ்ட் க்ளவ் அந்த க்ளவுக்கு ஒரு ஃபுல் ஃபார்ம் இதுன்னு சொல்லிட்டு நிறையா பேசிகிட்டு இருக்காங்க அதை பற்றின ஒரு ஃபுல் வீடியோவை நம்ம சேனல் அப்கமிங்கில் வர பொறுத்து ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம ஃபோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் ஹார் நெக்ஸ்ட் ஃபோர் ஸ்டார்ட் ஆஃப் பை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்